எல்லாருக்கும் வணக்கம்ங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆன்லைன் ஸ்டோர் செட்டிங்ஸ் பற்றி இப்படி பார்க்க போகிறோங்க. ஸோ ஆன்லைன் ஸ்டோர் செட்டிங்ஸ்க்குள்ளே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸை எனேபிளோ இல்லை டிசேபிளோ பண்ணாலோ உங்கள் ஸ்டோர்ஸ்க்குள்ளே என்ன சேஞ்சஸ்லாம் வரும் அப்படின்னு பார்க்கலாங்க. சரிங்களா? ஸோ அப்போ ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே சேல்ஸுங்கிற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிட்டேன்னா இங்கே எனக்கு இங்கே ஆன்லைன் ஆர்டர்ஸ்னு ஆப்ஷன் இப்போ கிளிக் பண்ண போகிறேன். இங்கே செகண்டில் எனக்கு ஸ்டோர் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதான் இப்போ நான் கிளிக் பண்ண போகிறேங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆன்லைன் ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு தெரியுங்க. இப்போதைக்கு அது டிசேபிளாக இருக்குது. இப்போது அது டிசேபிளாக இருந்தனாக்கா நீங்கள் வந்து இப்போது வியூ ஸ்டோருக்குள்ளே போய் கொடுத்தோம்னாக்கா உங்கள் ஸ்டோர் வந்து க்ளோஸ்டுன்னு அப்படிங்கிற ஒரு பேஜுக்கு உங்களை ரீடைரக்ட் பண்ணுங்க. ஸோ உங்களாலேயும் உங்கள் ஆன்லைன் ஸ்டோரை பார்க்க முடியாது, உங்கள் கஸ்டமராலையும் உங்கள் ஆன்லைன் ஸ்டோரை பார்க்க முடியாது. ஸோ இப்போ நான் இங்கே வியூ கொடுத்தோம்னாக்கா பார்த்தீங்களா ஸ்டோர் இஸ் க்ளோஸ், த ஸ்டோர் இஸ் நாட் டேக்கிங் ஆர்டர்ஸ் அட் த மொமெண்ட் அப்படின்னா இப்போதைக்கு ஸ்டோர் க்ளோஸ்டாக இருக்குது, இப்போதைக்கு எந்த ஆர்டர்ஸும் உங்கள் ஸ்டோரால் எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பேஜுக்கு வந்து நம்ம ரீடைரக்ட் ஆகுவோங்க. ஸோ இப்போ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் இங்கே ஸ்டோர் செட்டிங்ஸ்க்குள்ளே போயிட்டு எனேபிள் ஆர்டரை நான் இப்போது எனேபிள் பண்ண போகிறேங்க. ஸோ எனேபிள் பண்ணிட்டோம்னாக்கா நம்ம இப்போ போய் வியூ ஸ்டோர் கொடுத்தோம்னாக்கா நம்மளால் அந்த ஆன்லைன் ஸ்டோரை பார்க்க முடியும், ப்ளஸ் நம்ம கஸ்டமர்ஸாலேயும் நம்ம ஆன்லைன் ஸ்டோர்ஸை பார்க்க முடியுங்க. இப்போ செகண்ட் ஆப்ஷன் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் ஸ்டோர் லிங்க் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ஆன்லைன் ஸ்டோருக்குள்ள நீங்கள் வரும்போது ஏற்கனவே உங்களுக்கு ஒரு டிஃபால்ட்டாக ஒரு ஸ்டோர் லிங்க் உங்களுக்கு ஆட் ஆயிருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாக ஃபேஸ்புக் மூலியமாகவும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் இண்டிவிஜுவலாகவும் இல்லை ப்ராட்காஸ்ட்லையும். ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஸ்டோர் செட்டிங்ஸ்க்குள்ள கஸ்டமைஸ் ஸ்டோர் லிங்க், அதாவது நீங்கள் வந்து உங்கள் லிங்க்கை எப்படி வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம், ப்ளஸ் உங்களுக்கு தகுந்தவாறு எது சூட் ஆகுதோ எந்த மாதிரி லிங்க் சூட் ஆகுது நீங்கள் அந்த மாதிரி சூட்டபிள் லிங்க்கே நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயே ஃபேஸ்புக்லேயே ஷேர் பண்ணிக்கலாங்க. ஸோ அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டேக்லைன். எல்லா பிஸ்னஸுக்கும் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்லோகன் இருக்கும். இப்போ நைக்கின்னா ஜஸ்ட் டூ இட் அந்த மாதிரிங்கிற ஒரு ஸ்லோகன் இருக்கும் இல்லையா? ஸோ எல்லா பிஸ்னஸுக்கும் அவங்க டேக்லைன் அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து உங்கள் டேக்லைன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பெஸ்ட் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ இங்கே ஆட் பண்ண போகிறேங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஷோ லோ ஸ்டாக் ஐட்டம் ஆஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக். அதாவது இப்போ உங்களுக்கு வந்து லோ ஸ்டாக் இருக்கிறது ஐட்டம், அதாவது இப்போ வந்து ஏற்கனவே நீங்கள் ஒரு ப்ராடக்டை வந்து 20 குவான்டிட்டிஸ் கீழே போயிருந்தனாக்கா நீங்கள் வந்து அதை வந்து லோ ஸ்டாக் வார்னிங் நீங்கள் வந்து கொடுக்க வைப்பீங்க இல்லைங்களா? ஸோ இப்போ அந்த லோ ஸ்டாக் சிம்பிள் லோ ஸ்டாக் இருக்கும் போது நீங்கள் வந்து அதை வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக், அதாவது அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு அந்த ப்ராடக்டை நீங்கள் இப்போ மென்ஷன் பண்ண போகிறீங்க. ஏன்னா இப்போ அது ஏற்கனவே லோ ஸ்டாக்ல இருந்து மற்றவங்க அதை பார்த்துட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும், சரி இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து லோ ஸ்டாக்ல இருக்கு அப்படி நீங்கள் காமிக்க வேணாம்னு அப்படி இருந்து மற்றவங்க அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் ஆர்டர் பண்ண வேணான் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படின்னு போடலாங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸ் உங்களுக்கு காமிக்கணும்னா நீங்கள் வந்து ஷோ செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஆன்லைன் ஆர்டர் பாலிசி, அதாவது எல்லா பிஸ்னஸுக்கும் எல்லா கம்பெனிஸுக்கும் ஒரு சேல் பண்ணும் போதோ இல்லாட்டி மற்ற கஸ்டமர்ஸ்கிட்ட அவங்க ப்ராடக்ட்டை கொடுக்கும்போது எப்பயுமே ஒரு ஆன்லைன் ஆர்டர் பாலிசி இருக்குங்க. ஸோ அந்த ஆன்லைன் ஆர்டர் பாலிசி நீங்கள் வந்து என்ன வேணும் இப்போ எழுதிக்கலாம். இப்போ வந்து நோ ரீஃபண்ட் அண்ட் நோ டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற ஒரு இதை மென்ஷன் பண்ணிட்டோம்னாக்கா அவங்களுக்கு வந்து அந்த டைம் ஆஃப் நம்ம கிரியேட்டிங் ஒரு சேல்ஸ் ஒரு ஆன்லைன் இன்வாய்ஸாக இருக்கட்டும் இல்லாட்டி நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு கொட்டேஷன் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கும் போதோ இந்த ஆன்லைன் ஆர்டர் பாலிசி வந்து அங்கே மென்ஷன் ஆகுங்க. அப்படி உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணலாங்க. அதுக்கப்புறம் ஷோ ஹோல்சேல் ப்ரைஸுங்க. ஸோ உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ் நீங்கள் காமிக்கலாம், அப்படி இல்லாட்டி நீங்கள் ஸ்விட்ச் ஆஃபும் பண்ணிடலாங்க. செட் மினிமம் ஆர்டர் அமௌண்ட், அதாவது இப்போ எல்லா டெலிவரி இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து ஒரு மினிமம் ஆர்டர் ஒரு மினிமம் ஆர்டர் அமௌண்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொன்னால் இப்போ நீங்கள் வந்து ஒரு 150 ருபீஸுக்கு நீங்கள் எங்கள் கடையிலேருந்து வாங்கினா மட்டுமே தான் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைன் ஆர்டர் வந்து அப்ரூவ் பண்ணுவோம், ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் நீங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இது நம்ம அங்கே கொடுத்துக்கலாங்க. ஸோ இப்போ வந்து உங்கள் கஸ்டமர்ஸ் இல்லை உங்கள் கிளைண்ட்ஸ் வந்து அவங்க வந்து எப்படி வேணாலும் ப்ராடக்ட்டை வாங்கிக்கலாம் இல்லை எந்த ப்ரைஸில் வேணாலும் வாங்கிக்கலாம், நீங்கள் வந்து ஆன்லைன் ஆர்டர் கொடுக்க விருப்பப்படுறீங்கனாக்கா இந்த ஆப்ஷனை நீங்கள் ஆஃப் பே பண்ணி வச்சிடலாங்க. ஓகேங்களா? அப்படி இல்லை ஆன்லைன் ஆர்டர்ஸ்லேருந்து ஆன்லைன்லேருந்து ஏதாவது ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ணும்போது நீங்கள் வந்து அட்லீஸ்ட் அவங்கள வந்து ஒரு 100 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணால் தான் நீங்கள் வந்து ஒரு ஆன்லைனில் அதாவது ஆர்டரோ இல்லை இது பண்ணுறதுக்கோ அப்ரூவல் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எதுங்க ஸ்விட்ச் ஆன் பண்ணிடலாங்க. ஸோ ஆட் டெலிவரி சார்ஜஸ், டெலிவரி சார்ஜஸ் உங்களுக்கு அங்கே தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணும்போது இங்கேயே நீங்கள் டேரெக்டாக அப்படி பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 20 ருபீஸ் அப்படின்னு நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இது க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அங்கே டெலிவரி சார்ஜஸ் வந்து அங்கே நீங்கள் சேஞ்சஸ் பார்க்கலாங்க. ஸோ எல்லாமே நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் சேவ் பண்ணிடலாங்க. ஸோ சேவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு கொட்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எல்லா சேஞ்சஸும் இல்லாட்டி உங்களுக்கு வந்து எல்லாமே அந்த பேஜில் உங்களுக்கு தெரிய வருங்க. சரிங்களா?
ஸோ இப்போ நம்ம பார்த்தது ஆன்லைன் ஸ்டோர் செட்டிங்ஸை பற்றி. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.